யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கிரிதரன் எனப்படுகின்ற நான்கு பிள்ளையின் தந்தை இன்று வியட்நாமில் சடலமாக இருக்கின்றார். ஆனால் அவர் உட்பட 303 அகதிகளை வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி மோசடி செய்த அந்த கனடா தமிழர் என கூறப்படுகின்ற பிரதான முகவர் எங்கோ ஒரு மூலையில் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு சந்தோஷமாக இருப்பார். அவரை ஏன் இதுவரை கைது செய்யப்படவில்லை? இந்த சம்பவம் தொடர்பில் இந்த முகவர்களை வேறும் பல முகவர்களையும் சேர்த்து ஏன் அவர்கள் மீது விசாரணைகள் மேற்கொள்ளப்படவில்லை என்பது தொடர்பாக இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். 303 இலங்கை அகதிகள் வியட்நாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதில் இருவர்கள் தங்கள் உயிரை மாய்த்துக் கொள்ள முடிவெடுத்து அதில் ஒருவர் தப்பித்து விட்டார், ஒருவர் தற்பொழுது சடலமாக இருக்கின்றார். ஆனால் இவர்களையெல்லாம் அனுப்பியது ஒரு கனடாவைச் சேர்ந்த தமிழ் நபர் என கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஏற்கனவே நாங்கள் தகவல் தெரிவித்திருந்தோம். இந்த நிலையில் கனடாவில் இருக்கின்ற நபர் இலங்கை வந்து இலங்கையில் இருக்கின்ற முகவர்களூடாக அவர்களுக்கு ஒரு கமிஷன் அடிப்படையில் இந்த ஆட்களை எல்லாம் திரட்டி தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு நபரின் துணையுடன் மியான்மர் ஊடாக இவர்களை கனடாவுக்கு அழைத்துச் செல்வதாக கூறி இடைவெளியிலே விட்டு மோசடி செய்துள்ளார். அந்த நபரை கனடாவில் இருக்கின்ற சில ஈழத்தமிழர்களுக்கு தெரிந்திருந்த நிலையில் உடனடியாக கனடாவில் இருக்கிற அவரது மனைவி பிள்ளைகளை தமிழகத்திற்கு அழைத்து வந்துள்ளார். இந்த நிலையில் தற்பொழுது அவர்கள் குடும்பத்துடன் தமிழகத்தில் இருப்பதாக அறிய முடிகின்றது. ஆனால் இவர்களையெல்லாம் அனுப்பியவர்கள் இன்று கோடீஸ்வரராகவும் தமிழகத்திலே சுதந்திர வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார். இந்த சம்பவத்துடன் சம்பந்தப்பட்ட உள்ளூர் முகவர்களும் ஒரு பெரும் ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இவர்களையெல்லாம் நம்பி சென்று மியான்மர் ஊடாக கனடா நோக்கி சென்ற அந்த 303 வியட்நாமில் இருக்கின்ற அகதிகளின் நிலையோ பரிதாபமான நிலையில் இருக்கின்றது. அவர்களை தற்பொழுது குடியேற்ற நாட்டிற்கு தங்களை அனுப்புமாறு அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார்கள். ஆனால் இலங்கை அரசாங்கம் அதனை செய்வதற்கு தயாராக இல்லை, சொந்த நாட்டிற்கு திருப்பி வாருங்கள் என அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையிலே ஒருவர் உயிரை மாய்த்துள்ளார். தற்பொழுது அவரது சடலத்தை கொண்டு வருவதற்கு பெரும் போராட்டமாக இருக்கின்றது. அவரது சடலத்தை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கு அவரது மனைவி பெரும் பாடுபடுகின்றார். அதற்கான உதவியை டியூப் தமிழ் தமிழ் கொடியும் பல தன்னார்வலர்களிடம் கோரியிருந்த நிலையில் அது தொடர்பான காணொலியையும் நாங்கள் வெளியிட்டிருந்தோம். ஆனால் தற்பொழுது அந்த சடலம் அந்த குடும்பத்துடன் கொண்டு போக வேண்டும். அதேவேளை அந்த சடலம் யாழ்ப்பாணம் சாவல்சேரியில் உள்ள அவரது மனைவி வீட்டுக்கு செல்வதற்கு முன்பாக இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய அனைத்து முகவர்களும் கைது செய்யப்பட வேண்டும். இவர்களது மரணத்திற்கு காரணமானவர்கள் உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டும். இப்படி எந்த ஒரு முகாந்தரமும் இல்லாமல் ஏமாற்ற வேண்டும் என்றே கடல் வழியாக இந்த பயணத்தை இந்த முகவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். அதாவது மியான்மரிலிருந்து கனடா நோக்கி செல்லுகின்ற அந்த மீன்பிடி கப்பலில் ஒரு நபர்களோ அல்லது குறிப்பிட்ட தொகை நபர்களோ பயணம் செய்ய முடியாது. அந்த கடல் பாதையின் ஊடாக போனால் பனி பொழிவுக்குள் சிக்கிக் கொள்வார்கள். அப்படி ஒரு பாதையை அந்த வழியாக கனடாவுக்கு இல்லை என சில ஆராய்ச்சியாளர்கள் சில கடல் துறை சார்ந்த நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது அவர்களை ஏமாற்ற வேண்டும் என்றே அந்த முகவர் திட்டமிட்டு இவர்களை அனுப்பி இந்த நடுத்தர்கள் நிற்க வைத்திருக்கின்றார். அப்படியாப்பட்ட இந்த முகவர்களின் ஆடம்பர வாழ்க்கையை அழித்து அவர்களும் சிறை செல்ல வேண்டும். இந்த சடலம் வருவதற்கு முன்பாக அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்பதே அனைவரது கோரிக்கையாக இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன். நான் நடராஜ ஜெயகாந்தன்.